நீர்வளமுள்ள பகுதிகளில் விவசாயிகளுக்கு சிறந்த உபத்தொழிலாக இருப்பது மீன் வளர்ப்பு. அத்தகைய மீன் இறைச்சியை உற்பத்தி செய்த பிறகு கிருமி தொற்றுக்கு ஆளாகாமல் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அதனை குளிர்வித்து சேமிப்பது அவசியமாகும். அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து இறைச்சிகளையும் தகுந்த முறையில் பாதுகாத்து விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபம் ஈட்டலாம். அந்த வகையில் மதிப்பூட்டிய மீன் உணவுப் பொருட்களை பேக்கிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்ற தொழிலை மேற்கொண்டு பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி கிராம பண்ணையாளர் டி நன்மாறன் அவர்கள் தரும் செய்திகள். கடந்த ஒரு 17 ஆண்டு காலமாக சமூக சேவைகள் அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். சரி, நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கும் போது பல விதமான தொழில்களை யோசித்தோம். அதில் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல், அதாவது எங்கேருந்து கிடைக்குது, என்ன கிடைக்குது அப்படின்னு தேடும்போது நம்மளோட சார்ந்த தொழில் அப்படிங்கிறது மீன் அப்படிங்கிறது. அப்போ அந்த மீனில் வந்து மதிப்பூட்டிய பொருட்களை வந்து செஞ்சு அதை வந்து விற்பனை பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ அதை வந்து செய்ய ஆரம்பித்தோம். அப்போ தான் ஒரு நாள் வந்து பறக்கையில் இருக்கக்கூடிய மீன்வள பயிற்சி மையத்தில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ இப்படி ஒரு பயிற்சி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் பங்கெடுக்கலாமா அப்படிங்கிறத கேட்கும்போது அவங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நானும் என்னுடைய மனைவியும் அதில் பங்கெடுத்தோம். அதில் வந்து இந்த மீன் ஊறுகாய், மீன் பஜ்ஜி, மீன் உருண்டை, இது மாதிரி மீனில் வந்து என்னென்ன வகையான மதிப்பூட்டிய பொருட்கள் வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பயிற்சி செய்முறையோடு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நாங்கள் இந்த செஞ்ச இந்த மீன் ஊறுகாய் அப்படிங்கிறது வந்து எப்படி மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது பேக்கிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கடையில் போய் பார்க்குறாங்க அப்படின்னா அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறது முதல்ல வந்து பேக்கிங் தான். ஏன்னா ஏதோ பேரை கேட்டு வாங்குறது அப்படிங்கிறதுல பேக்கிங் பார்த்த உடனே இது வந்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த பேக்கிங்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு வரும்போது வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட், ஏன்னா இது வந்து அதிக காலம் வச்சு சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் சின்ன அளவில் வாங்குறவங்க வாங்கி சாப்பிட்ட உடனே அப்படியே வந்து டிஸ்போசபுளாக ஒன்று இது பண்ணுவாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவோன்னா ஸ்டாண்டிங் பவுச் அப்படிங்கிறதுல தான் யூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான லுக்கு கொடுக்கும். எல்லாருமே பாட்டிலில் யூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இப்படி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அதே மாதிரி இந்த மீன் ஊறுகாய் அப்படிங்கிறது எல்லாமே 100 கிராம், 200 கிராம், 500 கிராம் அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. நாங்கள் ஒரு வித்தியாசமான யுக்தி என்ன யூஸ் பார்த்தோம்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் யூஸர், ஒரு நேரம் யூஸ் பண்ணுறவங்க ஒரு காலை உணவு எடுத்துக்கிறாங்க அதோட ஊறுகாய் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படியும் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சின்ன பேக்கெட்லேருந்து 5 ரூபா 10 ரூபாயிலேருந்து 100 கிராம், 300 கிராம், 500 கிராம், 1 கிலோ அந்த மாதிரி வந்து பேக்கிங் வந்து கொடுப்போம். ஸோ இதை எடுத்துகிட்டு மார்க்கெட்டிங் எப்படி போகிறது, அப்போ மார்க்கெட் போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட்டில் வந்து நம்ம நேரடியாக போய் விற்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ விற்கலாம், இல்லை ஒரு 20 கிலோ விற்கலாம். இப்போ இதை பெரிய அளவில் நம்ம வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வியாபார யுக்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து யோசித்தோம். அப்படி யோசிக்கும்போது தான் என்னென்னா பெரிய அளவில் நம்ம உற்பத்தியை பண்ணலாம், விற்பனையை வந்து என்ன பண்ணலான்னா முகவர்கள் மூலமாக பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்தோம். இதுதான் வந்து வியாபாரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறது உயர்த்துறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து முகவராக வந்து வியாபார முகவர்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரத்தை கொடுத்தோம் ஒரு நண்பருடைய ஒரு அறிவுரையின் பேரில். அந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து நிறைய அழைப்புகள் வந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இது மாதிரியான முக்கியமான இடங்கள்ல வந்தது. அதுவும் வந்து இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடாது, தினமும் மீன் சாப்பிடக்கூடியவங்க அங்கேருந்து கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து மீனில் ஊறுகாய் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமாக இருக்குது, அது வேற நீங்கள் வந்து இயற்கையாக செய்கிறீங்கன்னு விளம்பரம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கேட்டவங்களுக்கு ஒரே ஒரு இது வச்சோம், என்னென்னா எங்கள் ஊறுகாயை முதல்ல வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கோங்க. நாங்கள் ஏதோ நான் வந்து 10/11 ஒரு கம்பெனியாக வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பொருளை வந்து விற்க விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வாங்குறாங்க. இதோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சமூக வலைத்தளங்கள்.
இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் நம்ம பொருளை வந்து விற்பனை பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இதில் எல்லாம் வந்து மெசேஜ் கொடுத்தோம். எங்களுடைய நண்பர்கள் வந்து தொடர்ந்து நம்ம சமூக பணியில் ஈடுபட்டுருக்கிறதுனால எங்களுடைய நண்பர்களும் அது ஒரு இயற்கையான பொருளாக இருக்குது, இவர் உற்பத்தி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா தொடர்பு கொண்டாங்க. அவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, துபாய், கத்தார் அப்படி வந்து நாலு நாடுகளுக்கும் வந்து எங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வலியுறுத்துறோம். என்ன அப்படின்னா மீன் ஊறுகாய்ங்கிறது நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைக்கிறது சாதாரணமாக கிடைக்கும், சூரை மீன் ஊறுகாய் கிடைக்கும், இறால் ஊறுகாய் கிடைக்கும், ரொம்ப ரேராக இன்னும் ஒரு சில மீன்கள்லாம் கிடைக்கும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நெத்தலி, மத்தி, சூரை, இறால், நண்டு, கணவாய், விளமீன், அயில மீன், கொழுவாளை மீன் இது மாதிரியான விஷயங்கள், தோடு அப்படின்னு சொல்ல சிப்பி இது மாதிரி ஒரு 12 வெரைட்டியான ஊறுகாய் மீன் ஊறுகாய் வந்து கடல் உணவில் வந்து கொடுக்குறோம். இது வந்து இதுவரைக்கும் யாருமே கொடுத்தது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது விற்பனை முகவர்களாக வர்றவங்களும் கொஞ்சம் ஆர்வமாக கேட்குறாங்க. இது மட்டும் இல்லை, நாங்கள் இன்னும் வந்து அடுத்த கட்டமாக என்ன அப்படிங்கிறதுக்காக ஒன்று யோசிச்சுருக்குறோம். இது வரைக்கும் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்க்குற நீங்கள் கூட கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா மீனில் சாக்லேட்டு, மீனில் பிஸ்கெட்டு, மீனில் கேக்கு, மீனில் வடகம், மீனில் முறுக்கு, மீனில் அப்பளம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு 205 ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து ஆர்&டி பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதனால் இதில் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னா உற்பத்தி பண்ணுறவங்க தயவுசெய்து எல்லாத்தையுமே இயற்கையான பொருளாக உற்பத்தி பண்ணுங்க, தரத்தை வந்து தக்க வச்சுக்கோங்க. உங்கள் தரம் உறுதியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி நன்மாறன் அவர்களை 0962660663 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.